இன்றைய நேரம் வரையிலான முக்கிய செய்திகள். அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த காரணத்தால் அவருக்கு சொந்தமான 43 இடங்களில் சோதனை நடைபெற்று வருவதாக தகவல். அதிமுக கட்சி தொடங்கி 50 ஆண்டுகள் நிறைவடைந்தது ஒட்டி அதிமுக பொன்விழா ஆண்டாக தமிழகம் முழுவதும் நேற்று கொண்டாட்டம். அதன்படி சென்னை மெரினாவில் உள்ள அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் நினைவிடங்களில் ஓபிஎஸ், இபிஎஸ் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். பொன்விழாவை முன்னிட்டு எம்ஜிஆர் நினைவில்லம் சென்ற சசிகலா, கழக பொதுச் சசிகலா என கல்வெட்டு வைக்கப்பட்டிருந்ததால் அரசியல் களத்தில் பரபரப்பு. தொண்டர்களிடம் உரையாற்றிய சசிகலா, நாம் ஒன்றாக வேண்டும், கழகம் வென்றாக வேண்டும், நமக்குள் ஏற்பட்ட பிரிவுகள் தான் நம் எதிரிகளுக்கு இடம் கொடுத்து விட்டது என்று தெரிவித்துள்ளார். தியாக தலைவி, புரட்சி தாய் என்கிற அந்த பட்டத்தை பயன்படுத்தினாலும் தமிழக மக்களும் அதிமுக தொண்டர்களும் சசிகலாவை ஏற்றுக்கொள்ள போவதில்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பரவலாக பெய்து வரும் கனமழை தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று 5 மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். பாஜக பிரமுகர் கல்யாணராமனை அக்டோபர் 19 தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 1218 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. அதே சமயம் 15 பேர் கொரோனா தொற்றுக்கு உயிரிழந்துள்ளனர், 1411 பேர் குணமடைந்துள்ளனர். வெங்காயம், தக்காளி மற்றும் உருளைக்கிழங்கு விலைகள் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு குறைவு என நுகர்வோர் விவகாரத்துறை தெரிவித்து சென்னையில் தற்போது உருளைக்கிழங்கு விலை கடந்த 14 தேதி கிலோ ரூபாய் 27 ஆக இருந்தது. கடந்த ஆண்டு இதே தேதியில் இதே கிலோ ரூபாய் 40 ஆக இருந்தது. வெங்காயம் விலை தற்போது ரூபாய் 42 ஆக உள்ளது. கடந்த ஆண்டில் இது ரூபாய் 50 ஆக இருந்தது. ஜம்மு காஷ்மீர் குல்கா மாவட்டத்தில் பீகாரை சேர்ந்த 2 தொழிலாளர்கள் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். முன்னதாக ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் ஸ்ரீநகரில் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்ட அரவிந்த் குமார் ஷாவின் குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார். மும்பையில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா நோய் தொற்று காரணமாக உயிரிழப்பு ஏற்படவில்லை. கொரோனா பெருந்தொற்று தொடங்கிய காலத்திலிருந்து முதன்முறையாக மும்பையில் உயிரிழப்பு பதிவாகவில்லை. கடந்த 24 மணி நேரத்தில் நாடு முழுவதும் 14146 பேருக்கு புதிதாக தொற்று ஏற்பட்டுள்ளது. 19788 பேர் குணமடைந்துள்ளனர். குணமடைந்தோர் விகிதம் தற்போது 98.10% அதிகரித்துள்ளது. கேரளாவில் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏற்பட்டுள்ள நிலவரம் குறித்து மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை போட்டிக்கான சூப்பர் 12 சுற்றில் நுழைவதற்கான தகுதி போட்டிகள் நேற்று ஐக்கிய அரபு அமீரகத்தில் தொடங்கியது. இதன்படி குரூப் பி பிரிவில் நடைபெற்ற முதல் போட்டியில் ஓமன், பப்புவா நியூகினியா அணிகளும் நேற்று நேருக்கு நேர் மோதின. இந்த ஆட்டத்தில் ஓமன் அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதேபோல் மற்றொரு ஆட்டத்தில் வங்கதேசத்தை ஸ்காட்லாந்து அணி 6 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அந்த அணிக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளித்தது.